ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம மெட்ராஸ் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பரான இமிட்டேஷன் ஜுவல்லரி ஷாப் தான் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டி நகரில் சென்னை சில்க்ஸ்க்கும் வேலவன் சில்க்ஸ்க்கும் நடுவில் இருக்குது. இதோட கடைகளோட பேர் பார்த்தீங்க அப்படின்னா செல்வா கோல்டு கவரிங். இதோட அட்ரஸை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். இது நிறைய இடத்துல இருக்குது, கோயம்புத்தூரில் கூட இந்த இதெல்லாம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா 1000 தான் இந்த இதோடது. அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. வித் இயரிங்ஸோட கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அவ்வளோ சூப்பரான மேட் ஃபினிஷிங், ஹோல்சேல் ப்ரைஸில் தான் இவங்க வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. நம்ம வந்து மொத்தமாக நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஹோல்சேல் ப்ரைஸ்லேயும் அவங்க கொடுக்குறாங்க. இவங்கக்கிட்ட நிறைய ஷாப் இருக்குது. இதோட கம்மலையும் காட்டுறேன் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஒரு சாம்பிள் பீஸாக உங்களுக்கு காமிச்சிட்ருக்கிறேன். நீங்கள் வந்து நேரில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நீங்கள் செல்வா கோல்டு கவரிங் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கனாலே உங்களோட ஏரியாவில் இதெல்லாம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோக்கர், இதோட ரேட் பாருங்கள் 1000 ருபீஸ் அப்படி போட்டிருக்காங்க. வித் இயரிங்ஸோட கொடுக்குறாங்க. இதில் நிறைய கலர்ஸ் இருக்குது, க்ரீனு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ரீன் இருக்குது, அப்போ ஃபுல் ரெட் இருக்குது. இதில் வந்து ரெட் அண்ட் க்ரீன் மிக்ஸ் ஆகிருக்கு இல்லையா, அப்போ ஃபுல் கோல்டு கூட இருக்குது, அதுவும் 1000 ருபீஸ் தான். அப்புறம் பாருங்கள் இது எல்லாமே ப்ரேஸ்லைட். நான் ரொம்ப க்ளோஸில் காட்டுறேன், க்ளோஸ்அப்பில் காட்டும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஓவர் வியூவாக காமிச்சிட்ருக்கேன் இல்லையா. இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 200 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா ரேட் வந்து போட்டுருவேன் இந்த ஸ்க்ரீன்லேயே தெரிகிற மாதிரி. ஆனால் இது வந்து ஒன்று ஒரு ஒரு ரேட்டில் இருக்கிறதால சொல்ல முடியல. ஆனால் இப்போ காமிச்சிட்ருக்கேன் இந்த ப்ரேஸ்லெல்லாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 200-250 இந்த ரேஞ்சஸில் மட்டும்தான் இது இருக்குது. இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள், இது ஜஸ்ட்டு 200 ருபீஸ் தான். அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இதெல்லாம் பாருங்கள், 200 ருபீஸ்க்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி இதில் இன்னொன்று என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அந்த கோட்டிங் வந்து போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் 6 மந்த்ஸில் வந்து திருப்பி போனீங்கன்னா ஃப்ரீயாக வந்து செஞ்சு கொடுப்பாங்க. 1 இயருக்கு அப்புறம் போனீங்கன்னா அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து அந்த கோட்டிங்க்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க, மேலே போடுற அந்த கோட்டிங்க்காக. ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ்க்கு அது வந்து ஃப்ரீ தான். இதெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது, அவ்வளோ அழகாக இருக்குது. அதில் வந்து அந்த ஏடி டைமண்ட் கொடுத்துருக்காங்க, ஆனால் என்னோட கேமராவில் அது சரியாக தெரியலை, ஃபோக்கஸ் பண்ண முடியல. அவ்வளோ சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாம். இதெல்லாம் பாருங்கள், 200-250 அப் டு 500 ருபீஸ் வரைக்கும் இவங்கக்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ப்ரேஸ்லைட்டே இருக்குது. இதில் வந்து நம்ம நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம், ப்ரைடல் கலெக்ஷன் பார்க்கலாம், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வளையல் பார்க்கலாம், இமிட்டேஷன் ஜுவல்லரி எல்லாமே நம்ம வரிசையாக ஒன்று ஒன்றா பார்க்கலாம். முக்கியமாக கம்மல் இதெல்லாமே பார்க்கலாம். நான் ஒரு ஒவ்வொரு வியூவாக காட்டுறேன், அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் இப்போ உங்கள்கிட்ட இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் டீட்டெயிலாக போடணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதெல்லாம் பாருங்கள், அப்படி ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நிறைய டிசைன் இவங்கக்கிட்ட இருக்குது. அதே மாதிரி லேடிஸ்க்கு மட்டும் இல்லைங்க, ஜென்ஸ்க்கு கூட இவங்கக்கிட்ட ப்ரேஸ்லைட் எல்லாமே இருக்குது. மோதிரம் ப்ரேஸ்லைட் ஜென்ஸுக்கும் இவங்கக்கிட்ட இருக்குது. இதெல்லாம் ரொம்ப கம்மியான விலையில் ஒரு 200-150 அந்த ரேஞ்சஸில் இருக்கிற ஒரு ப்ரேஸ்லைட். இது பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ப்ரேஸ்லைட் இல்லையா, அந்த ப்ரேஸ்லைட்டும் இவங்க வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் அது மட்டும்தான் நான் காமிச்சது மட்டும் 150 அந்த ரேஞ்சஸில் வர ப்ரைஸ்லேயே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பர் கலெக்ஷன்ஸாக இருக்குது. நான் உங்கள் இதை கொஞ்சம் பக்கத்தில் காட்டுறேன். இந்ததை அந்த ஸ்டோன் ஒர்க் பாருங்கள், செம்ம ஃபினிஷிங் மேட் ஒர்க், செம்ம ஃபினிஷிங்கெல்லாம் இருக்குது அந்த ஸ்டோன் ஒர்க் எல்லாம். இதெல்லாம் நம்ம செட்டோடையும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா சிங்கிள் பீஸாவும் நம்ம கொடுக்குறாங்க. இந்த ஷாப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா மின் ஸ்ட்ரீட்லேயும் இருக்குது. நான் அதோட அட்ரஸையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கோயம்புத்தூர், சென்னை இந்த ரெண்டோட இதையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வித் ஃபோன் நம்பரோடு தரேன், நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. எப்போவுமே நான் எல்லா இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸை வந்து கண்டிப்பாக போட்டிருப்பேன். இதில் வந்து ஒன்று கரெக்டாக ப்ரைஸ் வந்து போட முடியலை, ஏன்னா நிறைய காமிச்சதால அந்த ப்ரைஸ் வந்து கரெக்டாக போட முடியல. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படி செட்டோட அந்த கம்மலும் அந்த செயினும் அப்படியே எடுத்துக்கலாம். அந்த சென்டர் செயினை மட்டும் விட்டுட்டு இந்த கம்மலையும் அந்த செயினோடு எடுத்துக்கலாம். 2000-2500 அந்த ரேஞ்சஸ்க்கு தான் இது எல்லாமே வருது. இதெல்லாம் ஒரே ஒரு செயின் போட்டால் கூட போதும். அந்த சென்டர் செயின் வந்து சும்மா அதில் மாட்டியிருக்காங்க, பட் இதில் வந்து இந்த ஒரு செயின் மேலே இருக்க அந்த கம்மலோட கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க.
இது பாருங்க, நல்லா க்ளோஸ்அப்பில் காமிக்கும் போது நல்லா தெரியுது. அதில் இருக்க அந்த காயின் எல்லாம் வச்சு செம சூப்பராக கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மகாலட்சுமி டாலர் வச்சு நிறைய செயின் இருக்குது. சென்டர் மகாலட்சுமி இருக்குது, அப்புறம் சைடில் செயினில் ஃபுல்லாகவே மகாலட்சுமி டாலர் வச்சு நிறைய இருக்குது. எஸ்பெஷலி உங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட இயரிங் செம்ம சூப்பராக இருக்குங்க இவங்கக்கிட்ட. இது எல்லாமே ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க் வச்சது தான். பக்கத்தில் காமிக்கும் போது நல்ல தெளிவாக தெரியும். அப்புறம் பாருங்கள் இயரிங்ஸ் பார்க்கலாம். இயரிங்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இயரிங்ஸ் எல்லாமே ஓம். இதெல்லாம் மேட் ஃபினிஷிங் இயரிங். இதெல்லாம் பாருங்கள் அவ்வளோ அழகான இயரிங்ஸ். நேரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா செம சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கும். இதெல்லாம் நம்ம ஒரே ஒரு இயரிங் மட்டும் போட்டால் போதுங்க. இவ்வளோ பெரிய இயரிங் போடும்போது அந்த ஒரே ஒரு இயரிங், அந்த கம்மலுக்கு காதுக்கு மட்டும் அந்த இயரிங் போட்டுட்டு நம்ம கழுத்தில் கூட எதுவுமே போட வேண்டாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா அதுவே வந்து நல்ல ரொம்ப பிரைட்டாக நம்மளை தூக்கி காமிக்கும். இதெல்லாம் பாருங்கள் அந்த வித் மாடலோடையே அப்படி இருக்குது. அந்த மாடலோடு அப்படி இருக்குது. மாடல் கூட தனியாக வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் இயரிங் தனியாக, மாடல் தனியாக, எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. மோதிரத்துலேருந்து காலில் போடுற கொலுசுலேருந்து எல்லாமே உங்ககிட்ட இருக்குது. இதெல்லாம் அப்படியே நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு இதாக இருக்குது, ஆனால் அவ்வளோ வெயிட்டாகவே இல்லை. ஸோ போட்டால் நம்ம அந்த காதெல்லாம் இழுக்கும் அப்படின்ட்டு நம்ம அதை பயப்படவே வேண்டாம். இதெல்லாம் ரொம்ப வெயிட்டாகவே இல்லை. சில இது தான் வெயிட்டாக இருந்துச்சு, இது பர்டிகுலராக அவ்வளோ வெயிட்டாக இல்லை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்டோனு, ரெண்டும் அப்படி செட்டாக வருது. வித்து ஸ்டெட்டோடையே நமக்கு ஸ்டெட்டாக வரும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைடல் கலெக்ஷன்ஸ். ப்ரைடல் கலெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கலெக்ஷன்ஸ், ப்ரைடல் கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அதில் டிஸ்பிளேயில் இருந்தது மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நம்ம வந்து அப்படி வாங்கிட்டு போகிறது தான், ரெண்டல்லாம் இல்லை இவங்கக்கிட்ட. இது வந்து நம்ம அப்படி வாங்கிக்கலாம். அப்படி ஹோல்சேல் ரேட்டில் தான் இவங்க நமக்கு எல்லாமே கொடுக்குறாங்க பாருங்கள். ஒட்டியானம், நெத்திச்சூடி எல்லாமே ஒரு பிரைடல் ஒரு ஃபுல் செட்டாகவே நமக்கு கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் அந்த தலையில் மாட்டோம் இல்லையா, அந்த இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த ஏடி ஸ்டோன் வச்சது, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ஃபுல்லாகவே செம்ம சூப்பர் கலெக்ஷன்ஸாக இருக்குது. இதில் வந்து நிறைய கலர் இருக்குது, அதாவது க்ரீன் கலர் இல்லை, ரெட் கலரும் இவங்ககிட்ட இருக்குது. ஃபுல் ரெட், அப்புறம் ஃபுல் க்ரீன் அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் கொஞ்சம் ரொம்ப பழைய காலத்தில் நம்ம போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி செயின் கூட இவங்ககிட்ட இருக்குது. புது ட்ரெடிஷ்னல் புதுசாக அதை வந்த செயின்லேருந்து அந்த காலத்தில் இருக்க செயின் எல்லாமே இவங்ககிட்ட இருக்குது. இந்த மாதிரி சிங்கிள் செயின் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 250லேருந்தே உங்ககிட்ட ஸ்டார்ட் ஆகுது சிங்கிள் செயின் எல்லாம். இது எல்லாமே அவங்க டிஸ்பிளேயில் வந்து வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய சோக்கர் வச்சுருக்காங்க. நான் முதல்ல ஒரு சோக்கர் கட்டினேன் பாருங்கள். அந்த மாதிரி நிறைய சோக்கர், 1000 ருபீஸ்க்கு அவ்வளோ சோக்கர் வச்சுருக்குறாங்க. இந்த மாதிரி செட்டோடையும் வச்சுருக்குறாங்க. இதெல்லாம் பாருங்கள் அப்படி ஒரு சூப்பரான சின்ன செயின் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200-300 அந்த ரேஞ்சஸில் தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 700 அந்த ரேஞ்சஸில் வந்து இருக்குது. இவங்ககிட்ட செயின் இந்த மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லரி மட்டும் இல்லைங்க, நிறைய வந்து செட்டு வளையல் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி செட் வளையெல்லாம் உங்ககிட்ட இருக்குது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இமிட்டேஷன் ஜுவல்லரியிலே வந்து வளையலும் இருக்குது. நம்ம எங்கேயா போனோம் அப்படின்னா, இந்த கடைக்கு போனோன்னா ஒரே ஷாப்பிங்காக பண்ணி முடிச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின்ஸ் எல்லாம் கூட இருக்குது, நல்ல பாசியெல்லாம் வச்சு அந்த செயின் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லேயே வச்சுருந்தாங்க இந்த செயின் எல்லாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணாடிக்குள்ளே நிறைய வச்சுருந்தாங்க. நான் சொன்னேன் இல்லையா, சோக்கர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வித் ஸ்டெட்டோட 1000 ருபீஸ்க்கே சூப்பர் சூப்பர் சோக்கர்லாம் கிடைக்குது. நான் ஆல்ரெடி ஸ்ட்ரீட் ஷாப்பிங்லேயே சோக்கர்லாம் போட்டிருக்கேன், அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். அப்புறம் திஃபாவோட சோக்கரையும் நான் வந்து போட்டிருக்கேன், அதையும் ஒரு தடவை செக் பண்ணுங்கள். இந்த சோக்கர்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. இதெல்லாம் அப்படி ஃபுல் ஸ்டோன் வச்ச சோக்கர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஆர்டினரியாக போடுற ஒரு பேங்கிள் தான். இதிலே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோன் பேங்கிள் எல்லாமே இருக்குது, அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பாடி சரவணா ஸ்டோர்ஸோட இமிட்டேஷன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் கூட நான் போட்டிருக்கேன், இந்த வீடியோ பார்த்துட்டு அதையும் பாருங்கள். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டினரியாக நம்ம போடுற பேங்கிள், டெய்லி யூஸ் கூட இதை போட்டுக்கலாம். நீங்கள் டெய்லி யூஸ் 6 மந்த்ஸ் போட்டால் கூட இது ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொன்னாங்க. நான் முதல்ல சொன்ன மாதிரியே இதை வந்து நீங்கள் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்க, 6 மந்த்ஸ்க்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா திருப்பி ரீபாலிஷ் பண்ணி தருவாங்க. ஃப்ரீயாகவே ரீபாலிஷ் பண்ணி தருவாங்க. ஆஃப்டர் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் போனீங்க அப்படின்னா தான் ஒரு சின்ன அமௌண்ட் வந்து போடுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து அந்த இதை பொறுத்து தான், பேங்கிளுக்கு செயினுக்கு அதெல்லாம் கொஞ்சம் ரேட் மாறும். அதால் ஆஃப்டர் 6 மந்த்ஸ்க்கு அப்புறம் திருப்பி வந்து பாலிஷ் பண்ணும்போது கொஞ்சம் வந்துட்டு ஒரு லிட்டில் பிட் காஸ்ட் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டில் முந்தி வந்தது. இந்த மாதிரி இந்த டிசைன் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காலத்தில் ரொம்ப ஃபேமஸ், இப்போ கூட இந்த மாதிரி இந்த டிசைன் வந்து எல்லாருமே எடுக்கிறாங்க. அப்புறம் கல் வச்சு பேங்கிள்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இந்த கல் வச்சு பேங்கிள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து போரூர் சரவணா ஸ்டோர்ஸை வீடியோ போட்டிருக்கேன், இதை பார்த்துட்டு அதை போய் பாருங்கள். என்னப்போ அதில் வந்து செம சூப்பராக காமிச்சிருப்பேன். இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஒரு 500 ரேஞ்சஸில் வர ஒரு பேங்கிள் தான். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, நான் காமிச்சிட்ருக்க எல்லாமே ஒரு சாம்பிள் தான் நான் சொன்னேன் ஆல்ரெடி, இதெல்லாம் ஒரு சாம்பிள் தான். நீங்கள் அங்கே போய் கேட்டிங்க அப்படின்னா அவ்வளோ கலெக்ஷன், ஹியூஜ் கலெக்ஷன் வந்து எடுத்து கொடுத்துட்ருக்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாங்காய் டிசைன், அந்த இது செயினில் முந்தி மாங்காய் டிசைன் போடுவாங்கள்ல அந்த மாதிரி. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வளையலில் மாங்காய் டிசைன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலில் போடுற கொலுசு, ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் காலில் போடுற கொலுசுலேருந்து எல்லாமே இருக்குது. காலில் போடுற கொலுசு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200 ரேஞ்சஸில் தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து இருக்கும்.
இதெல்லாம் அப்படி மெல்லிஸாக இருக்கும் காலில் போடுறதுக்கு. ஒரே ஒரு செயின் மட்டும் நான் மொத்தமாக எடுத்து காமிச்சிருக்கேன், அது ஆக்சுவலி அது ஒரே ஒரு செயின் மட்டும் வரும்னு நினைக்கிறேன். மொத்தமாகவும் இருக்கும், மொத்தமாகவும் இருக்குது. அதே மாதிரி அந்த நான் காமிச்சது அந்த ஒரே ஒரு செயின் தான். இதெல்லாம் கேரளா மாடலில் அந்த நான் கையில் காமிச்சேன் இல்லையா, அதெல்லாம் கேரளா மாடல். இதெல்லாம் பாருங்கள் 220 அந்த ரேஞ்சஸில் இருந்து தான் இருக்குது. இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வந்து அவங்க நிறைய செயின், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பிரேஸ்லெட் எல்லாமே வச்சுருக்குறாங்க. நான் அந்த டிஸ்பிளேயில் இருக்கிறத அப்படி எடுத்து காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.